வெல்கம் டு பப்ஜி லைவ் தமிழ் சேனல். நான் உங்க பிரசாந்த். இனி நீங்க பார்க்க போற இந்த கேம் பிளே வீடியோ பாத்தீங்கன்னா எப்பயும் போல ஆக்சுவல் கேம் பிளே கிடையாது. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில கேம் பிளே பண்ணக்குள்ள எனிமேலாம் அடிச்சு வெறுப்பேத்திர போல எமோட்டை போட்டு அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா கட் பண்ணி இதுல நான் போட்டிருக்கேன். இது போறதுக்கான முக்கியமான பேக் ஸ்டோரி என்னன்றதையும் அப்படியே நான் கூட சொல்லிடுறேன். இது போறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா? ஒவ்வொரு கேம் பிளேலையும் பாத்தீங்கன்னா நல்ல கில் அடிச்சு ஒரு கண்டென்ட் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. ஏதோ ஒரு வகையில பாத்தீங்கன்னா மொக்கையா செத்து போயிடறேன். அதனால அந்த டோட்டல் கேம் பிளே வேஸ்ட் ஆகிடுது. அதுல இருக்க ஒரு நல்ல கேம் பிளே கிளிச் மட்டும் மூவ்மெண்ட் மட்டும் எடுத்து அதை ஒரு கிளிப்பா பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி எப்படியாவது வியூஸ் கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். ஆனா அப்லோட் பண்ற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸ் போய் பிகினர் யூடியூபர் யாரும் காண்டாம போறதா சரி. ஓகே, இப்ப நம்ம கேம் பிளேக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது மட்டும் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. எல்லாம் தட்ட முடியாது. ரைட், விடு. ஓகே, இப்ப நம்ம லேண்டர் கிடம் பாத்தீங்கன்னா வேற வசதம் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல லூட் அடிக்க வேண்டியதான். எனக்கு ஒரே அடியில பொசுக்குன்னு போயிட்ட. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணப்படாது. கூட இருக்க பசங்களெல்லாம் கூட்டி வந்து என் பேக்கரியில வேலைக்கு சிறப்பாரு. ரேஸ்கெல்ஸ். அப்புறம் அவன் அடிச்சதுக்கு அப்புறம் தேவையான லூட்டெல்லாம் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கல. இங்க ஒரு நம்மள அடிக்க வந்துட்டாங்க. எப்படி ஒரு வழியா பாத்தீங்கன்னா ஒருத்தர் நினைச்சேன், இன்னொருத்த பாத்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு இருந்தா கரெக்டா ரீலோட் பண்ணி பாத்தீங்கன்னா பொறுமை அடிச்சுக்கலான்னு மறந்து வெயிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனி லெஃப்ட் ரைட் போட்டு வாங்கல பாத்தீங்க அவனு செத்து போயிட்டான். அவனுக்கு ஒரு அமௌண்ட் போட்டு அப்படியே வெறுப்பேத்த வேண்டியதான். அந்த டயலாக் பாத்தீங்கன்னா மறுபடியும் வைடுகள் டயலாக் தான் மைண்ட்ல ஓடுது. போய் பிள்ளைகளை படிக்க வைங்க, கப்பித்தனமா பேசிக்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேம் பிளேக்கு வந்துருவோம். இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டர் கிடம் பார்த்தீங்கன்னா ஓல்டு பேசன் தான். நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்னேக் பாபாவை மாறிட்டோம். படுத்துக்கிட்டு இருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எரிமி பார்த்தீங்கன்னா ஒரு டியோ இறங்கிருக்கானுங்க. அவளை அடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி அடிச்சா தான் முடியுன்ற மாதிரி சுச்சுவேஷன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இங்கே படுத்துக்கிட்டு இருந்தேன். பைபிளில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது கான்ஃபிடென்ட்டாக இங்கே இருக்குன்னு தெரிஞ்சு வந்தானா தெரியாமல் வந்தானா அப்படின்னு சொல்லி தெரியல. கரெக்டாக வரக்குள்ள பார்த்தீங்கன்னா வாட்டமாக வந்து லாக் ஆகிட்டாப்ல, கீழே வந்து மாட்டினா அவன் ஒரு புல்லட் கூட பார்த்தீங்கன்னா மேலே படல. அதான் ஏன்ட்ட நல்லாவே மாட்டிக்கிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனையும் போட்டுதல்ட்டு அவனோட டீமெட்டுக்காக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிருந்தேன். பார்த்தீங்கன்னா அவன் டீமெட்டு எங்கே வந்தானே தெரியல. நம்ம இந்த பாட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு எடுத்துருக்கு. செவன் டோல பொடலில் இருந்து முதல் லெஃப்ட்டில் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஈ அப்படா இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாக்கிங் நின்றுட்டு இருந்தேன். அவன் எஸ்கேஸ் வச்சிருக்கா, நம்ம ஏகே மட்டும் தான் வச்சிருக்கோம். பட் ஆனால் வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு ஹிட்டு. சரியான டி இவனு பார்த்தீங்கன்னா வந்து கோமாளிக்கான மாதிரி பேசத்தான். ஸோ இவனை பார்த்தீங்கன்னா அடிச்சு எமோட்டோ போட்டு வெறுப்பேத்துட்டு அடுத்து இந்த இடத்து காலி பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனோட தேவன் வீட்டு வச்சுட்டு கிளம்ப அதே எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமாட்டா இருக்கு. அதுக்கு அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அதே ஓல்டு பேசன்ல தான் இருக்கிறதும் நம்ம இறங்கின சேம் டேல பார்த்தீங்கன்னா கீழே ஒரு எனிமி இருக்கா. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா தாம்சன் இருக்கு, தாம்சன் எடுத்து அடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே போகிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவனு வந்தான். எதுக்கு அடிக்கிற இடத்துல அப்படி போய் கவர் எடுத்தானே எனக்கும் தெரியல. அவன் எங்கிருந்து அடிக்கிறேன்னே தெரியாமல் பார்த்தீங்கன்னா செவத்தில் பார்த்தீங்கன்னா கவர் எடுக்கிற பேரில் கேவலமாக கவர் எடுத்து அவனு செத்து போயிட்டான். இப்போ நான் அழுத்தி விட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து அவன் டீமெட்டுக்காக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன். சரி ஓகே, வெயிட் பண்ணுறதா வெயிட் பண்ணுற வீட்டுக்குள்ளே போய் வெயிட் பண்ணலான்னு சொல்லி மேலே வெயிட் பண்ணுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவன் டீம் வந்தாப்புல அப்படியே சந்தில் விட்டு சங்கிலே மேய்ச்சி பார்த்தீங்கன்னா அவங்க அதையும் முடிச்சாச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முடிச்சிருக்கோம். இப்போ இவன் கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா கீழே போய் வெறுப்பேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு எமோட்டை போட்டு வெறுப்பேற்றி இருந்தேன். அப்புறம் இந்த இடத்துல அவ்வளோதான், ஒரு பாட்டு வந்து அந்த பாட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற இடத்துக்கு கிளம்பிட்டேன். அந்த சென்டர் ரோடுக்கு பின்னாடி இருக்க இந்த வாட்ச் டவர்கள் இந்த இடத்துல எனிமி இருக்கிற சவுண்டு பார்த்தீங்கன்னா கேட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மேலே ஒரு பைப்பில் பார்த்தீங்கன்னா வேற எவனையும் எய்ம் வச்சிருந்தாப்ல. நம்ம புடலில் பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு அவனை போட்டு தெளிச்சு இப்போ அவன் நாக்கில் இருக்கான். அடுத்து அவன் டீமெட் பார்த்தீங்கன்னா கீழே இருந்துருப்போம் போல, ஏன்னா அங்கே ஒரு ஃபயர் சவுண்ட் கேட்டுச்சு. சரி ஓகே, அவன் டீமெட்டை போட்டு தள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் வந்துட்டேன். ரிஜ்ஜிலிருந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ரிஜிட்டு பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன். கீழே மரத்துக்கிட்ட எனிமி இருக்கான்றது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நேடு குக் பண்ணி தூக்கி போகலாம்னு சொல்லி நினைக்கல. இன்னொருத்த பின்னாடி அடிக்கிறான். இது யாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவன் டேரக்ட் இல்லை, அவரான் நாக்கனாவும் நாக்கில் தான் இருக்கான். இன்னும் அப்போ அவன் டீம் தான் பார்த்தீங்கன்னா புடல் அடிச்சிருக்கான். பட் இந்த ரணங்களத்தில் ஒரு கிளிக்கு மாதிரி அவனை அடிச்சுட்டு வெறுப்பேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு எமோட்டை போட்டுருக்கேன். அவன் என்ன அடிச்சிருந்தா என்ன இருக்கும். சரி ஓகே, இவன் தேவையான லூட் அடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா கீழே கூச்சு தற்கொலை பண்ணி செத்துட்டான். அட பாவி, உன் டீமெட்டு யார் வரலையோ அப்படின்னு சொல்லி நினச்சா டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டான். கரெக்டாக வந்து காப்பாற்ற நேரத்தில் அவன் அவசரப்பட்டு கீழே கூச்சு பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டாப்ல. ஸோ இவனையும் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இப்போ இவனுக்கு ஒரு மெமெண்ட்டை போட்டு பார்த்தீங்கன்னா வெறுப்பேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறுப்பேற்றிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேவையான லூட்டில் அடிச்சுட்டு ஸ்டேடியம் பக்கம் வந்தால் ஸ்டேடியில் பார்த்தீங்கன்னா ஒரு அடி வாங்கிட்டு வட்டமாக கிளம்பிட்டான். சரி ஓகே, இவனை விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வளச்சு வளச்சு சுற்றிட்டு போவோம். நம்மளும் பார்த்தீங்கன்னா மேலே போய் அடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பில்டிங்கோட ஃபுல் டாப் போய்ட்டு ஈஸியாக அடிச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஏறி ஃபுல் டாப்புக்கு ஏற ஏறக்குள்ளே பார்த்தீங்கன்னா புடனே நம்மள அடிச்சிட்டான். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் எல்லாம் குறைச்சிட்டான். நானும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்டு குத்திட்டு ஓகே ஃபைட்டுக்கு தயாராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தயாராகிட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் எய்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா குத்திட்டேன். கரெக்டாக அவனும் பார்த்தீங்கன்னா வந்துட்டான். ஓகே, தாம்சல் 50 ரூபாய் இருக்குது, நீங்கள் வச்சு ஒரு திருப்பி திருப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கிளி சூட் அடிக்கிற இன்னொருத்த பார்த்தீங்கன்னா பின்னாடி பேக்கப் கொடுத்துட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தீங்கன்னா போட்டுதல்ட்டான். அப்போ என்னோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்குன்னே வருவீங்களாடா, என்கிட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்ப உங்களை பெற்று விடுறாங்களா? ஏண்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க?
இப்படிதான் நம்ம கேம்ல எல்லாமே பார்த்தோம்னா லாஸ் ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கேம்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே நீங்களும் பார்த்தீங்கன்னா ஆறு அடுத்த வீடியோவில் வந்துட்டு ப்ரோ எப்போதான் ப்ரோ அந்த 20 கிலோ வீடியோ போடுவீங்க, நல்ல கேம்லேக்காண்டி நாங்களும் வெயிட் பண்ணிருக்கோம், கடைசி வரைக்கும் அந்த கேம்ல வராதாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் கடுப்பாயிருங்க. அப்புறம் தான் நாங்கள் உண்மையை சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க, எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு, இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. பச்சை பிள்ளையா?